ஹே கைஸ், இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு இந்த பானையை பார்த்தோன்னே லவ் பேர்ட்ஸ் ஆர் ஃபின்சஸ் வளர்க்குறதா ஞாபகம் வந்துருக்கும். ஆனால் நான் இதே பானையில் ஃபிஷஸ் வளர்க்க போகிறேன். இந்த பானையில் ஆல்ரெடி ஒரு ஓட்டை இருக்குது, தண்ணி பிடிச்சாலும் நிற்காது. அப்புறம் எப்படி இதில் ஃபிஷஸ் வளர்ப்பான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருக்கலாம். நம்ம ஃபார்மில் பார்த்தீங்கன்னா க்யூட்டாக டைசன் ஒரு போலா பேரட் இருக்கான். அவனுக்கு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஃபீமேல் வாங்கிவிட்டு அந்த ஷார்ட்ஸுமே அப்டேட் பண்ணியிருந்தேன். நிறைய ரீச் போயிருந்துச்சா, நிறைய பேர் லைக் பண்ணியிருந்தீங்க. தேங்க்ஸ் கைஸ். இந்த பேருக்கு எக்லே பண்ணுறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த பானை யூஸ் பண்ண போகிறோம். எல்லாமே ஓகே, பட் எதுக்காக ஃபஸ்ட் ஒரு பிளேட் வச்சேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிளேஸ் பண்ணுற பானை எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லாமல் ஸ்டேபிளாக இருக்கிறதுக்காக தான். அப்போ நான் தான் ஃபிஷ் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். தென் பானையோட உள் சைடு ஃப்ரண்ட்டில் தெரியற மாதிரி வச்சுட்டா, அப்போ நான் தான் எக் வச்சா நம்மளுக்கு அப்டேட் பண்ணுறேன்னு செக் பண்ணுறக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம இந்த பானையை உள்ளே பிளேஸ் பண்ண உடனே ஃபிஷஸ் உள்ளே போயிடாது, கொஞ்சம் பயத்தில் இருக்கும். அதனால் நீங்கள் ஃப்ரீயாக விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் அதுக்கப்புறம் நம்ம போலார் பேரட் ஃபிஷஸ் உள்ளே போய் செட் ஆயிருவாங்க. இந்த போலார் பேரட் ஃபீமேலை பர்ச்சேஸ் பண்ணதை நம்ம டேங்கில் ஆட் பண்ண ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருக்கேன். இல்லை என்ன நேம் வைக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன், நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நீங்கள் என்ன பார்க்கலாம், மறக்காமல் போய் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சொல்கிற நேம்லேருந்து ஒரு நேமை செலக்ட் பண்ணி நம்ம ஃபீமேல் ஃபிஷ்க்கு வைப்பேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.